ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த கொரோனா காலகட்டத்துல நம்ம டாக்டர்ஸ் எல்லாரையுமே கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் சோ ஒரு ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸா அவங்க நம்மளோட நாட்டுக்கும் நம்மளோட மக்களுக்கும் உயிரை காப்பாத்துறதுக்கும் எந்த வகையில துணையா இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு நம்ம எவ்வளவோ வகையில நன்றி செலுத்திட்டு வரோம் சோ அந்த வகையில இன்னைக்கு கூகுள் நிறுவனம் இந்தியாவோட முதல் ஃபீமேல் டாக்டர் காதம்பினி கங்குலி இவங்களோட டூடுல தான் இன்னைக்கு கூகுள் நம்ம இந்தியாவோட நேஷனல் கூகுள் பேஜ்ல போட்டிருந்தாங்க சோ இது அவங்களுக்கு ஒரு ஹானரா அவங்களோட பர்த்டேவான இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய விதமா போட்டிருந்தாங்க சோ இன்னைக்கு நம்ம கண்டிப்பா யாரை பத்தி பார்க்க போறோம் நீ நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் கதம்பினி கங்குலி சோ இவங்க யாரு இவங்களோட வரலாறு என்ன சோ இத எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கதம்பினி கங்குலி இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டாக்டர் ஆஃப் இந்தியா 1861ல ஜூலை 18 அன்னைக்கு அப்பதே பிரிட்டிஷ் இந்தியால பகல்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க பிறந்தாங்க இப்ப இது பங்களாதேஷ்ல இருக்கு இவங்களை பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா இவங்க அப்பாவை பத்தி சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஹிஸ்டரிய ஆரம்பிக்க முடியும் இவங்களோட அப்பா பாத்தீங்கன்னா பிரஜா கிஷோர் பாசு இவர பகல்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருந்துட்டு வந்தவர் இவரும் இவரோட ஃப்ரெண்டான அபே சரண் மாலிக் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பகல்பூர்ல ஒரு விமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் ஒண்ணு தொடங்குறாங்க சோ 1863லயே அங்க பெண்களுக்கான ஒரு மூமெண்ட்டை இவங்க அப்பா தான் தொடங்கி வச்சாருன்றத முதல் ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் 1883ல இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இவங்க ஹஸ்பண்ட் துவாரகநாத் கங்குலி இவர் ஒரு ப்ரொஃபசர் மட்டும் இல்லாம இவர் ஒரு பெரிய ஆக்டிவிஸ்ட் சோ பேசிக்கலி இவங்களோட அப்பா இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நல்ல மோட்டிவேஷனல் பர்சன்ஸா இருந்திருக்காங்க சோ அந்த வகையில இவங்களுக்கு 1883ல நம்ம ஏன் மெடிசன் படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு இது சாதாரண ஆசையில எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு ட்ரீம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த காலகட்டத்துல பெண்களை படிக்கவே வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருந்துட்டு வந்துட்டு சோ அந்த டைம்ல இவங்களுக்கு மெடிசன் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்தோடனே இதுக்கு உறுதுணையா அவங்களோட அப்பா அண்ட் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அண்ட் பல விதமான ரிஜெக்ஷன்ஸ்க்கு அப்புறமா அதாவது இவங்க அப்ளை பண்ணுவாங்க பட் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இவங்க அப்ளை பண்ணுவாங்க ஆனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி இவங்களோட ப்ரொபோசல்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து நிறைய பேரால ரிஜெக்ட் பண்ணப்பட்டு ஃபைனலி கால்கட்டா மெடிக்கல் காலேஜ்ல 1884ல இவங்களுக்கு சீட் கிடைக்குது 1886ல இவங்களோட படிப்பும் முடியுது சோ அட் த டைம் இவங்க மட்டும் இல்லாம இன்னொருத்தர் ஆனந்தி பாய் ஜோஷி அப்படிங்கிற இந்த ரெண்டு பேர் தான் டாக்டர்ஸா இவங்க டிகிரி வாங்குறாங்க ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டாக்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் சொல்லப்படும் ஏன்னா ரெண்டு பேருமே அட் டைம் 1886ல டிகிரி வாங்கினதுனால யாரு ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட் அப்படின்னு யாரும் பிரிச்சு பாக்குறதுல சோ ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டாக்டர்ஸ் அப்படின்னு தான் இவங்கள குறிப்பிடுறாங்க கதம்பினி கங்குலியும் இவங்களோட ஃப்ரெண்ட் சந்திரமுகி பாசு அப்படிங்கிறவங்களும் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு குறிப்பிடப்படுது சோ சந்திரமுகி பாசு வந்து ஃபைன் ஆர்ட்ஸ்ல அவங்க தேர்ச்சி பெற்றாங்க பட் நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டாக்டர் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்காங்க கடம்பினி கங்குலி சவுத் ஏசியாலேயே யூரோப்பியன் மெடிசன் படிச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு விமன் பிசிஷியன் இவங்க தான் அது மட்டும் இல்ல 1889ல பாத்தீங்கன்னா இவங்களே உட்பட 6 பெண்கள் சேர்ந்த இந்தியன் ஃபர்ஸ்ட் விமன்ஸ் டெலிகேஷன் அப்படிங்கிற ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க சரி இங்க படிச்சு நம்ம வாங்கின டிகிரி போதும் அப்படின்னு இவங்க நினைக்காம இங்கிலாந்துக்கு 1892ல டிராவல் பண்ணி போறாங்க அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நிறைய சிட்டிஸ்ல அதாவது டியூப்ளின் எடின்பர்க் கிளாஸ்கோ இப்படி பல இடத்துக்கு போய் இவங்க எக்ஸ்ட்ராவா 3 அடிஷனல் டாக்டரல் டிகிரியும் வாங்குறாங்க கைனகாலஜில ஸ்பெஷலைசேஷன் முடிச்சிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்த இவங்க கால்கட்டால இருக்கக்கூடிய லேடி டஃபரன் ஹாஸ்பிட்டல்ல சேர்றாங்க அதுக்கப்புறமா 1923 வரைக்கும் இவங்களோட இந்த ஒரு பயணம் தொடருது இவங்க இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு சர்ஜரி பண்ணதா ஒரு தகவல் கூட இருக்கு பெண்களோட முன்னேற்றத்துக்கு நல்ல ஒரு அழகான பாதையை ஏற்படுத்தி கொடுத்த இவங்க கதம்பினி கங்குலியோட 160வது பிறந்த நாள் இன்னைக்கு சோ இவங்களை ஆனர் பண்ற விதமா தான் இன்னைக்கு கூகுள் டூடில் அவங்களோட டூடில ரிலீஸ் பண்ணி கௌரவிச்சிருக்காங்க இந்த காலகட்டத்திலேயே படிப்புன்றதே ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு கனவா தான் இருக்கு அது வந்து நிறைய பேருக்கு அக்சசபிளா இல்ல பட் 160 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு பெண்மணி பிறந்த இப்படி ஒரு சாதனையை படிச்சிருக்காங்கன்றத உண்மையிலேயே நம்ம எல்லாருக்குமே பெருமைக்குரிய விஷயம் சோ இன்னைக்கு கதம்பினி கங்குலி அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் நிச்சயமா ஒரு விமனா நம்ம எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இது சோ இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் பை பை